உலகையே அச்சுறுத்திய கொரோனா பெருந்தொற்று மீண்டும் இந்தியாவில் தலையெடுக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 344 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 38 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதியானது. இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 158 அதிகரித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக சென்னையில் 80 பேருக்கும் செங்கல்பட்டில் 15 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவற்றுடன் தமிழ்நாட்டில் 4 பேருக்கு உருமாற்றம் பெற்ற JN1 வகை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் கோவை புளியகுளம் பகுதியைச் சேர்ந்த 34 வயது பெண், மதுரை, திருச்சி மற்றும் திருவள்ளூரில் தலா ஒருவர் என 4 பேர் JN1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். JN1 வகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 4 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டால் தொற்றில் இருந்து விடுபடலாம் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கோவையில் JN1 வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெண் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளாத நிலையில் அவருக்கு தொற்று பரவியதற்கான காரணம் குறித்தும் சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதேபோன்று இந்தியா முழுவதிலும் 24 மணி நேரத்தில் 412 பேருக்கு புதிதாக கொரோனா பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் 81 பேருக்கு JN1 வகை தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் 34 பேருக்கு உருமாற்றம் பெற்ற JN1 வகை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவாவில் 18 பேருக்கும், கர்நாடகாவில் 8 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 7 பேருக்கும், கேரளா மற்றும் ராஜஸ்தானில் 5 பேருக்கும் JN1 வகை கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியிலும் JN1 வகை கொரோனாவால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை 7 நாட்கள் தனிமைப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.